ஹாய், நான் உங்கள் சூரியபாலா. இப்போ நம்ம பார்க்க போகிறது நியூ கலெக்ஷன்ஸ். இது ஏற்கனவே ஒரு சாரீ போட்டிருக்கேன், பட் அது சேல் ஆகிடுச்சு. இது இன்னொரு அதே சாரீ, இது ஒன்று அவைலபிள் இருக்குது. 1200, சூப்பராக இருக்கும் இந்த கலர். அடுத்தது இது பாருங்கள், இது ஒரு க்ரீன், இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரீ. இதில் வந்து ஒரு நல்ல ஒரு லுக் இருக்கும் நம்ம கட்டும்போது, செம்மையாக இருக்கும் இந்த சாரீ. இது 1750, ரொம்ப அழகாக இருக்கும். இடையில வந்து ரவுண்ட் புட்டா போட்டது. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சாரீ. ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் புட்டாக இருக்கும். இது நீங்கள் கட்டும்போது ஒரு ரிச் லுக் தெரியும் கண்டிப்பாக. அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். மெட்டீரியலும் சரி, அவ்வளோ ஒரு சூப்பராக ஒர்த்தான, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நல்ல ஒர்த்தான மெட்டீரியல் சொல்லவே வேண்டாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரீஸ். 1700. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1700. இதில் பாருங்கள் இன்னொரு சாரீ, இது நான் காமிக்கிறேன். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா பொடி கலர், இது ரொம்ப அழகாக இருக்கும். இது இடையில நடுவில் இருக்க சாரீ ஆல்மோஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்காது. இது பாருங்கள் பொடி கலர் சூப்பராக இருக்கும். இதிலே கான்ட்ராஸ்ட் பல்லு, கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வருது. இந்த பார்டர் கலரில் வரும், ரொம்ப அழகாக இருக்கும். பார்டர் பாருங்கள், கொஞ்சம் நல்ல ப்ராடாக இருக்க மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்கும். இது பிளாக் கிடையாது, ஆனால் ஆல்மோஸ்ட் பிளாக் மாதிரி இருக்கும், பிளாக் கிடையாது. அது ஒரு நல்ல காப்பி கலருங்க, அது நல்ல ஒரு காப்பி கலர். இதில் வந்து டபுள் ஷேடு தெரியும், பட் ஆனால் இதில் உங்களுக்கு நீங்கள் தெரியல, எனக்கே பார்க்கறதுக்கு தெரியல. இது பாருங்கள், இது வந்து கான்ட்ராஸ்ட் பல்லு, கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வருது. இது ஆல்மோஸ்ட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது யாரோ ஃபஸ்ட்டு ஒன்று போட்டிருந்தேன், தீர்ந்துடுச்சு. ஸோ அதை அதே வேணுன்றதுனால இப்போ ஆர்டர் போட்டிருந்தாங்க, அதனால் இது இருக்க வாய்ப்பு இருக்காது. இது அவைலபிள் இருக்குது, சூப்பராக இருக்கும் இந்த சாரீ. 1200. சரி, இது வந்து காட்டன் சாரீஸ். இந்த இடையில இருக்கிறது காட்டன் கிடையாது, இது ஃபஸ்ட் ஒன்று காட்டன். இது பாருங்கள், இது காட்டன் சாரீ, 950. இது பாருங்கள், இந்த சாரீ ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இது கொஞ்சம் மெட்டீரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதில் வந்து செல்ஃப் எம்போஸ் இருக்குது, டபுள் கலர் வரும். அது லைட் ஒன்று, கொஞ்சம் மைல்டு கலர் ஒன்று. அது வந்து 1100, இது வந்து 950. இது வந்து காட்டன் சாரீ, 950. கான்ட்ராஸ்ட் பல்லு, கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இதில் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள். இது வந்து நான் எல்லாமே நான் ஓப்பன் பண்ணி காமிக்க முடியல, ஸோ அதனால் ஒரு சிலதை மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எல்லாமே ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது. இது வந்து 1200. இது மெட்டீரியல் சில்கி அண்ட் சாஃப்டாக இருக்கும். இது வந்து பார்டர்லெஸ் சாரீ, சூப்பராக இருக்கும். செல்ஃப் எம்போஸ், இதில் வந்து கான்ட்ராஸ்ட் பல்லு, கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வருது. அது பாருங்கள், கான்ட்ராஸ்ட் பல்லு, கான்ட்ராஸ்ட் பிளவுஸ். இது வந்து ஒரு கோல்டன் கலரில் வருது, ரொம்பவே அழகாக இருக்கு அந்த கலர். ஒரு கோல்டன் எல்லோவில் கான்ட்ராஸ்ட் பல்லு, கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வருது. இது வந்து 950. இந்த பார்டரும் பாருங்கள், அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு, கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் தான். ரொம்பவே ஒரு அழகான ஒரு கலர். இதில் வந்து உங்களுக்கு செக்குடு பேட்டர்ன், செக்குடு சாரீ வாங்கினவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு ஒர்த்தபல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு சாரியை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். 1200. இது ஒரு மைல்டான கலர், ரொம்பவே அழகாக இருக்கும். கான்ட்ராஸ்ட் பல்லு, கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வருது. பாருங்கள்,
சூப்பராக இருக்குது பாருங்கள். 1200 இந்த கலரில் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு மைல்டான கலர் லைக் பண்ணுறவங்களாம் இந்த கலர்லாம் சூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். 1200 வருது. செக்கட் சாரீஸ் வாங்கினவங்க எல்லாருக்குமே தெரியும் பயங்கர ஒர்த்தபிள்ன்ட்டு, எல்லாருக்குமே எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க, மேடம் உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கு, அந்த மணிக்கு தகுந்த ஒர்த் இருக்குது இந்த சாரீயில் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது வந்து நீங்கள் என்ன தான் கண்ணால் பார்த்தாலும் நீங்கள் வாங்கும்போது அதை ஃபீல் பண்ண முடியும். ஒரு அம்மா எனக்கு ஃபோட்டோவே எடுத்து கட்டி எனக்கு ஃபோட்டோவே அனுப்பியிருந்தாங்க, மேடம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாருமே எனக்கு இந்த சாரீ எங்கே எடுத்துன்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எனக்கு உண்மையிலேயே இந்த ஒரு என்ன தொழில் செஞ்சாலும் அதில் ஒரு திருப்தி வேணும்னு சொல்லுவாங்க, எனக்கு உண்மையிலேயே பயங்கர சாட்டிஸ்ஃபைடோடு நான் அதை பண்ணுறேன். இது பாருங்கள், இதுவும் 1200 தான், இது அதே தான், பட் வந்து கலர் மட்டும் சேஞ்ச். இதில் இதுலேயும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வருது. ரொம்பவே அழகாக இருக்குது அந்த பழைய சாரியில். இது ரெண்டு அவைலபிள் இருக்குது. இது பாருங்கள், இது 1450. இது ஆக்சுவலாக இந்த சாரியை வந்து நான் ஒரு டார்க்கு ராயல் ப்ளூவில் உங்களுக்கு காமிச்சிருந்தேன், சேம் அதே சாரி இப்போ செக்குடு பேட்டர்னில் வந்திருக்கு, ஆனால் இது ஒரு சாரி தான் இருக்குது. இப்போ காமிச்சிட்ருக்கிறது எல்லாமே ஒரு சாரி தான். இதில் கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வருது, 1450. இது பாருங்கள், இது ஒரு கலர். இதையும் இதை வேணால் நான் பிரித்து காமிக்கிறேன், ஏன்னா இது கொஞ்சம் ரேர் கலருன்றதுனால ஒரு சிலருக்கு தெரியாது எப்படி இருக்குன்ட்டு தெரியாது, அதனால் அதை நான் பிரித்து காமிக்கிறேன். இது பாருங்கள், இந்த நாட் வந்து உடச்சி எனக்கு திரும்ப அதை கட்டுறதுக்கு இந்த ஃபோல்டிங் பண்ணி ஓப்பன் பண்ணி காமிக்கிறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஏன்னா இந்த ஃபோல்டிங் வந்து நார்மலில் கையால் ஃபோல்ட் பண்ணுறது கிடையாது, இது மிஷினில் ஃபோல்ட் பண்ணுறது. ஸோ அந்த ஃபோல்டிங் வந்து நம்ம என்ன தான் பிரிச்சுட்டு திரும்ப கரெக்டாக வச்சோம்னா அந்த ஈக்குவலாக வந்து உட்கார மாட்டுது, அந்த ஈவனாக வந்து உட்கார மாட்டுது, அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் சூப்பராக பாருங்கள். அந்த முந்தி சாரி பாருங்கள், 1200, ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த கலர். இந்த பார்டர் பாருங்கள், அவ்வளோ ஒரு 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 நியூ ட்ரெண்டில் இருக்குது, அந்த ரவுண்ட் மாடல் கொடுத்து 1200. ரொம்பவே அழகான ஒரு கலர், 1200. இப்போ பாருங்கள், அது இப்போ பிரிச்சிட்டேன், இப்போ மடிக்கும் போது நான் அவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு பழைய அந்த இது வரமாட்டுது, அதனாலே கூட கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் ஓப்பன் பண்ணி காமிச்சா தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போது ஒரு சாரீ மாதிரியே நம்ம 10 சாரீ வச்சு சேல் பண்ணுறோன்னா, ஒரு சாரியை பிரித்து காமிச்சிட்டு அந்த ஒரு சாரீ மாதிரி 10 சேல் பண்ணுறது ஓகே, பட் நம்ம போகிறது எல்லாமே சிங்கிள் சாரீ தான், அதே தான் நம்ம லைவாக எடுக்கும்போது அதே தான் கொடுக்குறோமே. ஸோ அதை வந்து என்ன அப்படின்னா, அந்த பிரித்து அந்த ஒரு ஒரு இது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் எப்படி இருக்குன்னா, திரும்ப கட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் பயங்கர சிரமமாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள், அந்த மடிப்பை தேடி கண்டுபிடிச்சி அதை எடுத்து வைக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் இதுவாக. 1200 எல்லாருமே இது ஒரு ஒரு சாரீ தான் இருக்குது. ரெண்டு பேர் மூணு பேர் காலைல கேட்பாங்க, போட்டு உடனே கேட்பாங்க எவ்வளோ மேடம் இதுன்ட்டு. நெக்ஸ்ட்டில் இதில் ப்ரைஸ் சொல்கிறேன், திரும்பவும் கேட்குறாங்க, இருந்தாலும் அவங்க கேட்டதுக்காக நான் திரும்பவும் ப்ரைஸ் சொல்கிறேன். பட் ப்ரைஸ் சொன்னாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது பாருங்கள் மடிக்கும் போது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது, அது அந்த கரெக்டான அந்த ஃபோல்டு வர்றதுக்குள்ளே கொஞ்சம் வந்துவாப்பி திணற வேண்டியதாக இருக்குது.
8,200. அப்போ ரெண்டு பேருக்கு பதில் சொல்கிறேன். அவங்க ஓகே அப்படிறாங்க. ஒருத்தவங்க சொன்ன உடனே பே பண்ணிடுறாங்க, ஒருத்தவங்க ஈவினிங் பே பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது என்னன்னா, ஃபஸ்ட்டு பே பண்ணவங்களுக்கு தான் நான் கொடுக்க முடியும், ரெண்டாவது பே பண்ணவங்களுக்கு இல்லாமல் சோல்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. நான் இன்னைக்கு தானே கேட்டேன், காலைல தானே கேட்டேன், இருக்குன்னு தானே சொன்னீங்க அப்படின்னாங்க. அம்மா அப்போ இருந்துச்சு, இப்போ இல்லையே, அப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து 950, 950. ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் இந்த சாரீ. பேரட் க்ரீனில் கான்ட்ராஸ்ட் பல்லு, கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு. இந்த ரெட்டே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ரெட்டு வருது பாருங்கள். ரொம்பவே ஒரு அழகாக இருக்குது. 950 மட்டும்தான் இது, 950 ஒன்லி. ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா. ஷிப்பிங்க்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. ஷிப்பிங் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மணி அது, அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, சரிங்களா? அதனால் ஷிப்பிங் வந்து நான் எப்போவுமே சேர்க்கவே மாட்டேன். நீங்கள் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் கூலி கொடுக்குறீங்க, அவ்வளோதான். அதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது, பொறுப்பும் கிடையாது. உங்கள் கையில் பொருள் வந்து சேர வரைக்கும் தான் எனக்கு பொறுப்பு. ஸோ இடையில நீங்கள் கொடுக்குறதெல்லாம் எனக்கு பொறுப்பாகாது. நான் அதை சொல்லிக்கிறேன் ஒரு முறை. 950. இப்போ இந்த ஒரு ஒய்லட் கலர் பார்க்கலாம் இருங்க. சரி, இதை பார்க்குறேன். இதை வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து நிறைய சாரீ, இந்த சாரீலாம் போயிடுச்சு, நிறைய கலர்ஸ்லாம் போயிடுச்சு. அதில் இந்த ஒரு கலர் வந்து ஆக்சுவலாக ரேர் கலர். இது இந்த கலர் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ வந்தது, அதனால் இது ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன். ஏன்னா இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு அடிக்கிற மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் நல்லா மைல்டாக இருக்கிற மாதிரி எடுப்பாங்க, அவங்களெலாம் இதை ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு, இல்லை வந்து ஒரு நிச்சயதார்த்தம், ஒரு சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கட்டிட்டு போகிறோம் அப்படின்னா அது லுக்கே வந்து ஒரு ஒரு ஹைஃபைவாக தூக்கி காமிக்கும், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். 1500 இது. இதில் வந்து கான்ட்ராஸ்ட் கிடையாது, செல்ஃப் தான். கான்ட்ராஸ்ட் பல்லு, கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கிடையாது. ப்ளவுஸ் இருக்குது, கான்ட்ராஸ்டாக கிடையாது, ரன்னிங் ப்ளவுஸ் தான். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த சாரீ ஆந்திராவா இல்லை கர்நாடகாவா தெரியல, ஒருத்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 9 சாரீக்கு மேலே எடுத்தாங்க. அவங்க அப்புறம் பார்த்துட்டு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் கொஞ்சம் பயந்தந்தான், இமேஜில் பார்க்கறது நல்லா இருந்துச்சு, பட் நான் வாங்குற கைக்கு வர வரைக்கும் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன். உண்மையிலே எனக்கு ஒரு பயங்கர திருப்தியாக இருக்குது அப்படின்னாங்க. கொஞ்சம் எனக்கு அதில் ஒரு சந்தோஷம். நிறைய பேரோட கமெண்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் ஆக்சுவலாக வீடியோவில் பார்க்கறத விட நாங்கள் நேரில் வாங்கிறது கையில் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு மனசுக்கு நிறைவாக இருக்குது அப்படின்றது. எனக்கு உண்மையிலேயே அது கொஞ்சம் எனக்கு ப்ளஸ்ஸாக தெரியுது. அப்புறம் ஒரு சிலர் சொன்னாங்க, இது பாருங்கள் இந்த சாரீ பாருங்கள், இது வந்து செக்குடு சாரி. செக்குன்னா அந்த ஒரு கட்டங்கட்டமாக போட்டது. 1650, 1650. இதில் வந்து கான்ட்ராஸ்ட் பல்லு, கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வருது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எல்லாமே சிங்கிள் சாரீ மட்டும்தான் அவைலபிள். நீங்கள் யார் பே பண்ணாலும் சரி, ஈவினிங் பே பண்ணாலும், மார்னிங் பே பண்ணாலும், நைட்டு பே பண்ணாலும் சரி, நீங்கள் பே பண்ணுறதுக்கு முன்னாடி, ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பே பண்ணுங்கள். இருக்காள் என்ன, நீங்கள் பே பண்ணுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட வேறு ஒருத்தவங்க பே பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பே பண்ணுங்கள். நீங்கள் பே பண்ணிவிட்டு அப்புறம் கொடுக்கலன்னு என்ன வருத்திட்டு என்ன வருத்தாதீங்க. எனக்கும் ரொம்ப சிரமமாக இருக்குது, தர்ம சங்கடமாக போயிடுது. சிங்கிள் சாரீஸ், இது வந்து 1650. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சாரீ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். என்ன ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த சாரீ. பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க் வருங்க. இந்த 950 சாரீ எல்லாமே பாடி ஃபுல்லாகவே ஒர்க் வரும். ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த சாரீஸ். பிரிக்கிறேன் இருங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க வந்து என்ன அப்படின்னா, நாங்கள் இளம்பிள்ளையில் நான் வேறு இடத்துல எடுத்தேன்,
ஆன்லைனில் காமிச்சு தான் எனக்கு இமேஜ் பார்த்து தான் எடுத்தேன். பட் ஆனால் அதில் காமிக்கும்போது நல்லா பிரைட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. இது நிறைய பேர் கிட்டத்தட்ட எனக்கு இது வரைக்குமே ஒரு ஒரு 100-200 பேருக்கு மேலே சொல்லியிருப்பாங்க அந்த அந்த கமெண்ட் மட்டும். எனக்கு அந்த மாதிரி எடுத்தேன், நல்லா பார்க்குறதுக்கு, நல்லா ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு நல்லா பிரைட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு, நல்லா இருக்க மாதிரி இருந்தது. ஆனால் நேரில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் அந்த இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவ்வளோ ஒரு நல்ல இதுவாக இருக்குது, நல்லா இல்லை, நல்லாவே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உண்மையிலே நான் ரொம்பவே ஏமாந்துட்டேன் அந்த சொல்லிட்டு. ஆனால் அதே பர்சன் என்கிட்ட வாங்கும்போது எனக்கு கொடுத்த ரிப்ளே உண்மையிலேயே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, ரொம்ப திருப்தியாக இருக்குது என் கையில். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட வாங்குறேன், அதனால் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துருமோ அப்படின்ற மாதிரி யோசித்தோம். உண்மையிலேயே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் யார்கிட்ட வாங்குறீங்கன்றது எனக்கும் தெரியும். நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கும்போது வேணால் உங்களுக்கு அப்படி இருக்கலாம். பட் என்னோடய மெட்டீரியல் கண்டிப்பாக நீங்கள் இமேஜில் பார்த்தாலும் சரி, நீங்கள் இமேஜில் என்ன பார்க்குறீங்களோ சேம் அதே தான் வரும். எந்த ஒரு கலரோ ஃபேட் பண்ணியோ ஏமாற்றியோ எதுவும் அனுப்ப மாட்டாது, அனுப்பவும் மாட்டோம். ஒன்று ரெண்டு எங்களை மாதிரி மிஸ் ஆயிடுச்சுனால் கலர்லாம் எதுவே சேஞ்ச் ஆகாது, சாரீ மட்டும் ஒன்று ரெண்டு ஏதாவது கலர். ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு ரெட் கலர் சாரீ தான், பார்டர் முந்தி மட்டும் கொஞ்சம் மிஸ் மாறிடுச்சு. ஒன்று வந்து க்ரீன் வந்து அவங்க கேட்டது, பட் ப்ளூ கலர் மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி போயிடுச்சுன்னா நாங்கள் மாற்றிப்போம், ரிட்டர்ன் பண்ணிப்போம். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஸோ வந்து நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். இது வந்து 950, இது வந்து காட்டன். ஒரு சிலர் வந்து ₹1 கூட இருக்குன்னு ஃபீல் பண்ணாலும் சரி, அதை வாங்கினதுக்கப்புறம் அவங்களே சொல்லுவாங்க, உண்மையிலேயே ஒருத்துங்க மேடம், நான் வாங்கும் போது காஸ்ட்லியாக இருக்க மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணேன், உண்மையிலேயே இது காஸ்ட்லி கிடையாது, ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படியே சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்டில் வந்து ஒரு பேடு இதுவாக கூட போடுறாங்க. அது வந்து உண்மையிலே அவங்க பொருளை வாங்கி பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அப்படி போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுது. ஓகே, பண்ணுறவங்க பண்ணட்டும், அவ்வளோதான். எனக்கு நான் பண்ணுறதுல எனக்கு திருப்தி இருக்குது நான் அப்படின்ற மாதிரி நான் போயிட்டே இருக்கேன். நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சாரீ பார்த்தோம் இல்லையா, அதை மாதிரி இது வந்து ஒரு கேரளா சாண்டல். இந்த கலர் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும், இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சாரீ 1500 இது, சேம் அதே தான் உங்களுக்கு, அதே ரன்னிங் ப்ளவுஸ் வரும், பார்டர் முந்தி பாருங்கள் அவ்வளோ ஒரு கிராண்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இதில் வந்து செல்ஃபி எம்போஸ் இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் ஜூம் பண்ணி காமிச்சதுக்கு லைட்டாக தெரிஞ்சது, அதனால தான் கொஞ்சம் இது ஃபோக்கஸ் கொஞ்சம் கம்மி இது பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள் சூப்பராக இருக்குது, பாருங்கள் 1500. மெட்டீரியலும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். மெட்டீரியல்லாம் ரொம்ப சில்க் அண்ட் சாஃப்டாக இருக்குங்க. இதை கட்டும்போது யூஸ் பண்ணும்போது உண்மையிலே நீங்கள் திருப்தி படுவீங்க, பரவாயில்ல நம்ம வந்து போட்ட பண்ணத்துக்கு நல்லா ஒர்த் இருக்குது அப்படின்ற மாதிரி உண்மையிலே திருப்தி படுவீங்க. என்கிட்ட வந்து ஒரு சாரீ எடுத்தவங்க தான் இப்போது அதிகமாக, நான் போடுற சாரீ போட்ட உடனே எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்க தான் புக் பண்ணுவாங்க என்கிட்ட. அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுத்தடுத்து கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா சேல் ஆகிடும்ன்றது தெரியும். அவங்க எடுத்தவங்க தான். ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப வந்து திருப்தியாக இருக்காங்க அப்படின்றது எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு. இது பாருங்கள், இது ஒரு க்ரீன் கலர், இது வந்து செக்குடில் ஃபுல் பாடி ஒர்க்கெல்லாம் இப்போ வந்திருக்க நியூ கலெக்ஷன்ஸ். இதில் வந்து கான்ட்ராஸ்ட் பல்லு, கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ், 650, 1650. இது பாருங்கள் ஃபுல்லாகவே அந்த ஒரு கோல்டன் ஒர்க்கு மாதிரி வரும். இது நல்லா எனக்கு ஃபுல்லாக அந்த லைட்டிங் எனக்கு சரியில்லை, உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த லைட்டிங் நல்லா இருந்துச்சுன்னா அதனோட ஷைனிங் வந்து நல்லாவே தெரியும். அந்த லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஷைனிங் வந்து அவ்வளோவா தெரியல. நீங்கள் நேரில் வாங்கி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அது நைட்டில் ஏதாவது ஒரு
ரிசப்ஷனுக்கு அதுக்கெல்லாம் கட்டிட்டு போனா நல்லா ஹாசனமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். 1650 1650 ரொம்பவே சூப்பராக கான்ட்ராஸ்ட் பல்லு, கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இது சூப்பராக இருக்குங்க. இந்த கலர் இதில் உங்களுக்கு தெரியும் எனக்கு, இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த ஒரு லைட்டிங் கொஞ்சம் நல்ல ஒரு மினுமினுப்பு தெரியும், அந்த ஷைனிங் தெரியும். இந்த சாரீ வந்து நான் லாஸ்ட் டைம் போட்டிருந்தேன், சேம் ஒரு ப்ளூ காமிச்ச இல்லையா அதே மாதிரி பேட்டர்னில், அப்போ வந்து இது போயிடுச்சு. பட் வந்து இதே மாதிரி தான் வேறு யாரோ கேட்டிருந்தாங்கன்றதுக்காக அது கொஞ்சம் திரும்ப நான் காமிக்கிறேன். யாருன்றது மைண்டில் வச்சுக்கல, வச்சுருந்தா அவங்களுக்கே மெசேஜ் போட்டுடலாம், எனக்கு அடுத்த முறை வந்துச்சுன்னா சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 1200, இது கான்ட்ராஸ்ட் பல்லு, கான்ட்ராஸ்ட் பிளவுஸ், இது ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து செல்ஃப் எம்போஸோட இடையில இடையில உங்களுக்கு புட்டா போட்டிருக்கு பாருங்கள், கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ். இது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக காமிக்கிறேன், ஏன்னா யார் எனக்கு கேட்டாங்க மெசேஜ் போட்டாங்கன்றது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அதுக்காக அது நான் காமிக்கிறேன். ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த கலர். இந்த மடிப்பு வந்து கொஞ்சம் கரெக்டாக அதை வச்சு பிரிச்சுட்டு அப்படியே மடிக்கணுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால்தான் அது இந்த மடிப்பு மட்டும்தான் எனக்கு ஓப்பன் பண்ணுறது கஷ்டம், மற்றது எதுவும் வந்தாலும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிச்சிடுவேன். இந்த ஃபோல்டிங் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. 1200 அது. அடுத்தது இந்த சாரீ பாருங்கள், இது 1750. இந்த சாரீ கிட்டத்தட்ட வந்து நிறைய சாரீ போயிடுச்சு, இதில் இந்த ஒரு சாரீ ரெண்டு சாரீ தான் அவைலபிள் இருக்குது. அதில் இந்த ரெட் கலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது, நான் அது கொஞ்சம் அது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது ஓப்பன் பண்ணுறதுதான் எனக்கு பிரிக்கும் போதே எனக்கு மனசு பக்க பக்கன் இருக்கு, ஒரே பயமாக இருக்குது, நான் மாட்டிக்கிறது நான் தானே, அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி இருந்தாலும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் என்னென்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி காமிக்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க கோரிக்கையில் ஒரு தப்பும் கிடையாது, பட் ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் சிரமம், வேறு ஒன்றும் இல்லை, கஷ்டப்பட்டால் தானே எல்லாமே. பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள், அந்த ரெட்டு வித்து ராமர் கலர் செம்மையாக இருக்குங்க. 1750 அந்த பார்டரில் ஆஃப் முட்டி வரைக்கும் இந்த ரெட்டு வரும், முட்டிக்கு மேலே உங்களுக்கு பாடி ஃபுல்லாக அந்த ராமர் கலர் வரும். இந்த முட்டி வரைக்கும் உங்களுக்கு பாருங்கள் இவ்வளோ ஒரு புட்டா, நிறைய நெருக்க நெருக்கமாக இவ்வளோ ஒரு புட்டா மாதிரி கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்கும். இதே இந்த ரெட் கலரில் தான் ப்ளவுஸும் வரும், முந்தியும் வரும் ரெட் கலரில், அந்த ராமர் கலர் வந்து பாடி ஃபுல்லாக வரும், ரொம்பவே அழகாக இருக்குங்க. 1750 1750 ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து காஞ்சிபுரம் சில்க், இது காஞ்சிபுரம் ஆர்ட் சில்க், சூப்பராக இருக்கும் சாரீ, மெட்டீரியல் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இதை நிறைய பேர் வாங்கினவங்களுக்கு தெரியும், அது ஃபீட்பேக்குமே எனக்கு கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது வந்து நீங்கள் லைவாக போய் எடுக்கிறீங்க அப்படின்னா 2500 கம்மி எடுக்கவே முடியாது, இதை நான் லாஸ்ட் டைம் வீடியோவிலே சொல்லியிருக்கேன், அதை வாங்கணுமே ஃபீல் பண்ணியிருக்காங்க தெரியும். நல்லாயிருக்கும், தௌசண்ட்
750. இது பாருங்கள், இது 1250. இது இந்த சாரி நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு ரொம்ப இது பிரித்து காமிக்கணும் போல் எனக்கே தோணுச்சு, அதனால் காமிக்கிறேன். இது டபுள் பார்டர், இது பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் இதை கட் பண்ணுறது தானே, கட் பண்ணிவிட்டு இது எடுக்கிறது தான் கொஞ்சம் சிரமம். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சாரியே இந்த கலரும் சரி இதுவும் சரி அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அந்த சாரி 1250. இது பாருங்க, அந்த குங்கும கலரில் கான்ட்ராஸ்ட் பல்லு பிளவுஸ் வருது பாருங்க, அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அந்த பார்டர் பார்த்தீங்களா, அவ்வளோ ஒரு ஆசமாக இருக்குது, அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க. இது வந்து பிளவுஸ், இது இந்த ஃபுல் பாடி உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். 1250. இது பாருங்கள் இந்த சாரி பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பார்டர் பார்த்தீங்களா, டபுள் பார்டர், அது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இது வந்து முட்டி வரைக்கும் அந்த செக்குடு பேட்டர்ன், முட்டிக்கு மேலே உங்களுக்கு அந்த ஒரு லைன் கோடு விழுந்து மட்டும் வரும், அந்த லைன் மட்டும் வரும். இது முட்டிக்கு கீழே மட்டும்தான் உங்களுக்கு அந்த செக்குடு பேட்டர்ன், மீதியெல்லாம் அந்த லைன் ஒரு பாடி ஃபுல்லாக. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப், இது 1250. ரெண்டு டபுள் பாடி, டபுள் பார்டர் வருது பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும் சாரி. இந்த அதுவும் இந்த முந்தியும் பிளவுஸும் செம்மையாக இருக்குது. கான்ட்ராஸ்ட் பல்லு, கான்ட்ராஸ்ட் பிளவுஸ், இது 1250. இப்போ இது ஒரு ஸ்டோன் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு பார்க்கலாம். இது வந்து நல்ல ஒரு பொடி கலருங்க, நல்ல ஒரு அரக்கு கலராக அந்த மாதிரி காப்பி கலரில். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான காப்பி கலர், ரொம்ப அழகாக இருக்குது. இதில் பாருங்கள் அது குஞ்சம். இந்த ஏற்கனவே லாஸ்ட் டைம் இந்த வீடியோஸ் போட்டிருப்பேன் ஒரு சில சாரீஸ், அது அப்போவே சோல்ட் ஆகிடுச்சு. இது வேறு கலர் அவைலபிள். இதில் அந்த முந்தியும் பல்லும் அதுக்கு கரெக்டான ஒரு கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது. உண்மையிலே ரொம்பவே சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது. 1850, 1850. அது பாருங்கள் அந்த முந்தியும் அந்த பிளவுஸும் அந்த சாரீக்கு எவ்வளோ ஒரு கான்ட்ராஸ்ட் மேட்சிங் இருக்குது பாருங்கள். என்ன தான் ஒரு சாரீ எடுத்தாலும் அந்த கான்ட்ராஸ்ட்டு அந்த சாரீக்கு மேட்ச் ஆகணும். இந்த சாரீ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அவ்வளோ ஒரு மேட்சிங், செம்மையான கான்ட்ராஸ்ட் அது. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கான்ட்ராஸ்ட் அது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. 1850. ஃபுல் ஸ்டோன், பாடி ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்கு வருது. இது வந்து 2000 ஸ்டோன் வச்சுருக்கு அதில். அதுலேயே வந்து இது ஒரு நாகப்பழ கலர், இது நாகப்பழ கலரில் கொஞ்சம் லைட் கலரில். இதுலேயும் உங்களுக்கு அந்த குஞ்சம் வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப இந்த குஞ்சு ரொம்பவே அழகாக இருக்குது வேறு. இதுலேயும் அந்த நம்ம நாட்டில் வைக்கிறோம் இல்லையா அந்த குஞ்சம் வச்சுருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. இதுவும் 1850 தான், ஸ்டோன் ஒர்க் சாரி. இந்த ஸ்டோனே பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. இதை பாருங்கள் இந்த குஞ்சம், இந்த ஸ்டோனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது பாருங்க ரொம்பவே அழகாக இருக்குது. 1850, ரொம்பவே நல்லா இருக்கு பாருங்க. இதில் வந்து இந்த க்ரீனில், இது வந்து ஒரு பாசி க்ரீன், பாசி க்ரீனில் உங்களுக்கு அந்த பல்லு பிளவுஸ் வருது. பார்டர்லேயும் இந்த இதுலேயும் உங்களுக்கு ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு. இது பாருங்க ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு இது எல்லாமே. 1850. கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸுக்கு, நியூ இயர்க்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒர்த்தபுளான சாரீஸ் இது. 1850, சூப்பராக இருக்கும். ஸ்டோன் வச்சுருக்கு இதில் எல்லாத்தையும், பாடி ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்கு. இந்த கலர் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு லைட் நாகப்பழ கலர் மாதிரி வரும்.
இதை பாருங்கள், இது ரெட் கலர், உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான கலருங்க. அது நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுவும் 1850 ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு. இதில் பாருங்கள், கான்ட்ராஸ்ட்டு பல்லு, கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் வருது. இது ஒரு க்ரீன், இது வந்து முந்தி. பார்டர்லாம் பாருங்கள், அந்த ஒரு ஒரு ஃபிகர் ஒன்று போட்டு சூப்பராக இருக்குது பார்டர் வந்து. இதில் உங்களுக்கு குஞ்சம் இருக்குது. இதுதான் வந்து முந்தி. இந்த பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க்கு ஒர்க்கு பாருங்கள், ஸ்டோன் ஒர்க் வருது. ரொம்பவே ஒரு அழகாக இருக்கும் அந்த ஸ்டோன் ஒர்க்கு. $1850 சூப்பராக இருக்கு இந்த சாரீஸ். இந்த ரெட் கலர் கலருக்கு இந்த காம்பினேஷன், இந்த பார்டர் இருக்கு பாருங்க, அவ்வளோ ஒரு ஹைஃபைவாக இருக்கு. வெட்டிங் சாரீஸ் 1850. எல்லாம் நல்ல ஹெவி ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்காங்க, நல்ல நிறைய ஸ்டோன் ஒர்க் இருக்குது பாடி ஃபுல்லாக. அந்த ஷைனிங் பாருங்கள், அது மடிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு அந்த ஒரு ஷைனிங் லுக் தெரியுது. 1850. அடுத்து இன்னொரு சாரீ, இந்த சாரீ ஆல்மோஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன், அது இடையில தீர்ந்துடுச்சு. சேம் அதே கலர் வந்ததுனால இப்போ ஒன்று போட்டிருக்கேன். அப்போது வந்து அதை கொஞ்சம் 4-5 பேர் கேட்டிருந்தாங்க, அப்போ அந்த ஒரு சாரீ தான் இருந்ததுனால அதை கொடுக்க முடியல. இப்போ ஆல்மோஸ்ட் அதே வந்ததுனால இப்போ திரும்ப ஓப்பன் பண்ணுறேன். ஒட்டுது அந்த இது கொஞ்சம் பாருங்கள். அந்த கான்ட்ராஸ்டில் சேம் சாரீங்க, அது சூப்பராக இருக்குது. கான்ட்ராஸ்ட்டு பல்லு, கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ், அந்த க்ரீனுக்கும் அந்த ப்ளூக்கும் எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு மேட்சிங் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது அந்த கான்ட்ராஸ்ட் கலர். 1850. இதை பாருங்கள், இது ப்ளவுஸ் இது. இப்போ பாடி ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த புட்டாவோட சேர்ந்து, அந்த புட்டாவோட சேர்ந்து அந்த ஸ்டோன் ஒர்க்கு வருது. பாடி ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்கு வருது. 1850. இந்த கலரே பாருங்கள், ரொம்ப ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஒரு நல்ல ஒரு அழகான கலர், சூப்பராக இருக்கும் அந்த கலர். 1850. இதுலேயும் உங்களுக்கு அந்த குஞ்சம் வரும், இதுலேயும் உங்களுக்கு அந்த குஞ்சம் இருக்கு. ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க இந்த கலரே. 1850. என் சேனலை பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.